நடத்துகிறேன். என் சுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. இப்போ நம்ம முட்டை வெந்தய குழம்பு செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே இருக்குது. தாளிக்கிறதுக்கு வடகம், கருவேப்பிலை, வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லிப்பொடி 3 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 4 வெங்காயம். மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதா எடுத்துக்கணும். 15 முட்டை வேக வச்சு உரித்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். புளி பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் கடாயை வச்சு சமையல் எண்ணெய் 100 சேர்த்துருக்கேன். வடகம் போட்டு பொரிய விட்டுடலாம். வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து செவர விடலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தா தான் எண்ணெயில் பொரிஞ்சு கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மீதி இருக்கிற மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். கலந்துவிட்டு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு குழம்பு கொதி வரட்டும். கொதி வந்ததுமே ஃப்ளேமை குறைச்சி வச்சிடலாம். பாதி அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழம்போடு கொதித்தாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி சர்வ் பண்ண ரெடி ஆகிடலாம். இந்த அளவு 10 பேருக்கு தேவையானதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.